வணக்கங்க. இது ஒரு 3 HP பம்ப்பு, 270 அடி இதை வைக்கிறதுக்காக நம்ம தயார் பண்ணது. இங்கே பம்ப்பு செட்டு, அதுக்குரிய ஆஸ்ட்ரால் பைப்பு, மகேந்திரா பம்ப்பு செட்டு, அதுமாரி சப்மர்சிபிள் கேபிள், உள்ள தொங்க விடுறதுக்கான கயிறு, பம்பிங் அக்சசரிஸு, டாப் அடாப்டர், பாட்டம் அடாப்டர் இப்படின்னு எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு செட் பண்ணிட்டோம். அதேமாரி கேல்வனைஸ்டு ஸ்ட்ரக்சரு, துருப்பிடிக்காத ஸ்ட்ரக்சர் போட்டு ஒரு 4 அடி 5 அடி உயரத்துக்கு போட்டு கம்ப்ளீட்டாக எல்லா ஒர்க்கும் பண்ணி கொடுத்தோங்க. இங்கே தண்ணி பார்த்தீங்கன்னா சரியான ஃபோர்ஸு, சாயங்காலம் 4:45 வரைக்கும் கூட ஓடிக்கிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் 5:30 பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக வந்து 5:30 வரைக்கும் ஓடிச்சு. தண்ணி நல்ல ஈல்டு போரில், ஒரு போரில் தண்ணி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு சோலார் பம்ப்பு வேலை செய்யும். பம்ப்பு கொஞ்சம் தண்ணி கம்மியாக வந்துச்சுன்னா உடனே சோலார் பேனல்லேருந்து தான் ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சோலார் பேனலில் இருக்கிற பவர் வந்து எப்பயுமே நல்லா ஃபுல்லாக வந்துடும். டிரைவில் கரெக்டாக செட்டிங் பண்ணி போரில் தேவையான அளவு தண்ணி இருக்குது, மண் இல்லாமல் இருக்குது, போர் தெளிவான போராக இருக்குன்னா நல்ல ப்ரெஷராக தண்ணி வரும். இப்போ வர்ற ஃபோர்ஸை பாடுங்கள், கிட்டத்தட்ட 42 பாயிண்ட் போச்சு, அருமையான ஃபோர்ஸு. இது ஒரு 2 மணிக்கு எடுத்த வீடியோ. இந்த வீடியோ நல்லா இன்றைக்கி அப்புறம் 1 மணிக்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த பம்பை வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி முடித்தோம். சாயங்காலம் 5:30 வரைக்கும் நல்ல ஃபோர்ஸில் தண்ணி வந்துக்கிட்டு இருந்தது. இங்கே நம்ம போட்டுக்கிறது ரெனியூசிஸ் பிராண்டு, ஹாஃப் கட்டு மோனோக்ஸ்லைன் பேனல் போட்டு கொடுத்துருக்குறோம். 3 HP பம்பு செட்டு, இது சிங்கிள் ஃபேஸாக INVT ட்ரைவு, ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ட்ரைவ் எரிஞ்சு போயிடும். எனக்கு தெரிஞ்ச INVT ட்ரைவ் வந்து நான் ஒரு 8 வருஷமாக யூஸ் பண்ணுறேன். ஒரு இடத்துல கூட இந்த INVT ட்ரைவு பள்ளி பூந்து எரிஞ்சு போச்சு, பூச்சி போய் எரிஞ்சு போச்சு, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எதுவுமே வந்ததில்லை. ஆட்டோ செட்டிங் உள்ள ட்ரைவ் இந்த ட்ரைவு, ரொம்ப நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. கஸ்டமருக்கும் ரொம்ப திருப்தி. ஏன்னா தண்ணி வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகத்தில் மிகப்பெரிய சிக்கலில் தான் இந்த பம்பை நாங்கள் போட்டோம். ஆனால் ரொம்ப அருமையான தண்ணி வந்துச்சு, எந்த குறையுமே இல்லை. காலையில் போன உடனே பம்பை உள்ளே இறக்கி விட்டுட்டு தரையில் போட்டு நாங்கள் வந்து தண்ணி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் சிமெண்ட்டு காலெல்லாம் போட்டு சிமெண்ட்டை போட்டு அதுக்கப்புறம் முழுமையான அளவுக்கு தண்ணி எடுத்து கொடுத்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது சாயங்காலம் 5:30 கிடைத்தது, 5:30 வரைக்கும் தண்ணி கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருந்தது. அந்த அளவுக்கு அருமையான பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. போரில் தண்ணி நல்லா இருக்குது, வானத்தில் வெயில் நல்லா இருக்குது அப்படின்னா சோலார் பம்ப்பு கண்டிப்பாக ஓடும். ஒரு சோலார் பம்ப்பு எவ்வளோ நேரம் ஓடும், நைட்டெல்லாம் ஓடாது. காலையில் ஒரு 8 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சன் அவர்ஸுங்கிறது காலையில் 9 மணிலேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் தான். ரொம்ப அருமையாக திருப்தி அமைஞ்ச ஒரு 3 HP பம்புங்க. மொத்த செலவு 2,30,000 ஆச்சு.